வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு கொத்தமல்லி இப்போ நம்ம பிரான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிரலாம் வாங்க நம்ம அடுப்பை பத்த வச்சிரலாம் அடுப்பு நல்லா எரிஞ்சிட்டு இருக்கு இப்போ நம்ம கடாயை வச்சிரலாம் இப்போ கடாய் காஞ்சிருச்சு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிரலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிரலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு நம்ம தக்காளியை ஆட் பண்ணிரலாம் இப்போ தக்காளியும் நல்லா பச்சை வாசனை போய் வதங்கிருச்சு நம்ம வாஷ் பண்ணி வச்ச இறா இதல ஆட் பண்ணிரலாம் இப்போ இறா நல்லா வதங்கிட்டு இருக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிரலாம் எல்லாரும் நிறைய இன்கிரிடியன்ட்ஸ்லாம் போட்டு செய்வாங்க இது வந்து சிம்பிளாவும் இருக்கும் குயிக்காவும் இருக்கும் சூப்பரான ரெசிபி இது நீங்களும் உங்க வீட்ல இத ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிரலாம் இப்போ வந்து இறாவும் நல்லா வதங்கிருச்சு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிருச்சு நம்ம காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிரலாம் இன்னைக்கு வந்து நான் ரெட் chili பவுடர் காஷ்மீரி ரெட் chili பவுடர் வந்து ஆட் பண்றேன் ஏனா கலராவோ இருக்கும்ல நல்லா இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிரலாம் இப்டேவும் நீங்க கொத்தமல்லி தூவி தொக்கு மாதிரி கூட சாப்பிட்டுறலாம் ஆனா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி கிரேவியா வேணும்னா நீங்க கொஞ்சம் தண்ணி ஊத்தி கொதிக்க விட்டு கொத்தமல்லி போட்டு சாப்பிட்டுறலாம் இன்னைக்கு நான் வந்து ஒரு கால் டம்ளர் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்க போறேன் இது வந்து எங்க அத்தை சொல்லி கொடுத்த ரெசிபி நான் கூட கொஞ்சமா இருக்க இன்கிரிடியன்ட்ஸ்லாம் நல்லா வருமோ வராதோன்னு நினைச்சேன் ஆனா இப்ப பாக்கும்போது எடுத்து சாப்பிடணும் போல கலர்ஃபுல்லா இருக்கு இன்னைக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு இத்தனை நாளா அத்தை கொடுப்பாங்க நாங்க சாப்பிட்டுறோம் இன்னைக்கு நாங்களே சமைச்சிட்டோம் அவ்வளவுதான் ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிரலாம் இந்த ரெசிபி வந்து எல்லாத்துக்குமே சூட் ஆகுமா இன்னைக்கு வந்து நாங்க தோசை ரெடி பண்ணி இத வச்சு சாப்பிட போறோம் இப்போ தோசை செஞ்சிரலாம் வாங்க இப்போ நானும் பாப்பாவோ தோசை செய்ய போறோம் தோசை செய்யிறதுக்காக தோசை தவை வச்சிரலாம் இப்போ இந்த தோசை தவல தோசை ஊத்திரலாம் இப்போ வாங்க தோசைய திருப்பி போட்டுறலாம் தோசை நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் அவ்வளோதான் நம்மளோட இறத்தொக்கம் தோசையும் ரெடி ஆயிடுச்சு நம்ம இதை சாப்பிட ரெடி ஆயிடலாமா வாவ் எரா கிரேவியும் தோசையும் சூப்பராக இருக்கு நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாம் டேஸ்டாக இருக்கு டேஸ்டாக வந்துருக்கு இந்த டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் உங்களும் இந்த ரெசிபி ரொம்ப
எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களா பே டேஸ்ட் பண்ணி பாறா. சூப்பரா இருக்கு. கரெக்ட்டா குக்க ஆயிருக்கா? நிஜமாவே சூப்பரா வந்திருக்கு. எங்க அம்மா கூட இப்படி செஞ்சது கிடையாது, நாங்க செஞ்சிட்டோம். ஏ லாஸ்ட் வாய்ப்பா. சரி இருங்க, உங்களுக்கு தான் நாங்க குடுக்கல, உங்களுக்கு தான் குடுக்கணும். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் போடணும்னு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு கண்டிப்பா போடுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. ஸ்டே ஹோம்.